Hello friends, welcome to Phoenix Bird Channel. Number Phoenix Bird Channel la iniki namba enna panna porona Tamil la irukra letter na friends paaka porom and the letter kuripa business letter ah irukku. So adhu pathina video da idu yerkaneve na nariya video potrukken but ipo exam time appindradnala kuripa idha konjo difficult ah irukradha eduthu potrukken. So kavanama indha video va paathu payanadingal. So namba vandu typewriting ku mattum illama nariya videos podrom friends. 12th standard reduced syllabus vandu ipo latest ah naanga video upload pannirukkom. 12th standard mattum illa first standard la 12th standard வரைக்கும் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குற ரிடியூஸ் சிலபஸும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிஸ்னஸ் லெட்டர்னாலே ஃபர்ஸ்ட் பொதுவாகவே தமிழில் லெட்டர்னால் எத்தனை டிகிரி வைக்கணும் அப்படின்னா 10-60க்குள்ளே டிகிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா, 10 to 60 வரைக்கும் நம்ம டிகிரி செட் பண்ணிட்டு இருக்கணும். ஒன் ஸ்பேஸில் இருக்கும். ஓகே, எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி ஆரம்பிக்கணும், கால்குலேஷன் போடணும். நான் ஏற்கனவே சொன்னது அப்படியே தான் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் பார்க்குற க்வெஸ்சின் பேப்பர் இதில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நீங்கள் இப்போ இதில் எப்படி பார்க்குறீங்களோ இதே மாதிரி தான் உங்கள் க்வெஸ்சின் பேப்பரும் இருக்கும். நீங்கள் பார்த்து பயப்படக்கூடாது, அதுக்காக தான் நான் மாடல் ஏற்கனவே உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே இன்ஸ்டியூட்லேயும் இந்த மாதிரி க்வெஸ்சின் பேப்பர்ஸ் உங்கள் சாரும் இல்லை மேமும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அடிச்சிருப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து இதை தான் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து எது நிறைய லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அதை வச்சு தான் நீங்கள் சம்மர் ஸ்டார்ட் பண்ணணும். நான் இப்போ வந்து புதுக்கோட்டை அந்த பின்கோட் இது தான், அப்புறம் இங்கே இருக்கிற டாட். ஓகேவா, இது தான் அதிகமான லெட்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாமே 18 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், பட் நான் சொல்கிறேன். இது வந்து ஓரமாக இருக்கிறதுனால நம்ம வந்து 60 டிகிரி எடுத்துக்கிறோம். நிறைய பசங்க என்ன பண்ணிங்கன்னா சென்டர் பண்ணுறது மாதிரியே இதில் வந்து இதையும் நீங்கள் 50 டிகிரியிலே வச்சு நீங்கள் மைனஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது, 60 டிகிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது ஓரமாக இருக்குது. அதுவே நடுவில் நீங்கள் பண்ணணும், சென்டர் பண்ணணும்னா 50 எடுத்துக்கணும். ஏன்னா இதில் வந்து டிவைடட் பை 2 அப்படி போட்டு சென்டர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பார்க்காதீங்க. இப்போ ஓரமாக இருக்கிறதுனால 60ல தான் மைனஸ் பண்ணணும். ஈஸி, 60-ல் 18 போயிடுச்சுன்னா 42, அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் 42 டிகிரியில் வச்சு அடிச்சிடணும். ஓகே, இது கால்குலேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற டேட்டு, இந்த டேட்டுக்கு வந்து எத்தனை ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லைன் கேப் விடணும், 2 லைன்ஸ் கேப் விடணும். இங்கே வந்து அக்டோபர் ராங் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நேராக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நாவா கொடுத்துருக்காங்க. நாவானா என்னது, நவம்பர். ஓகேவா, நீங்கள் வந்து இங்கே நவம்பர் அப்படின்னு நீங்கள் அடிச்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பேஸில் தான் கேப் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ரா மோகன் BABL, அது வந்து இப்படி ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்களே இதுக்கு பக்கத்துலே தான் வரணும். ஸோ நீங்கள் இதுக்கு பக்கத்துலேயே அடிச்சுட்டு அதுக்கு நேராக தான் தொலைபேசி 42 டிகிரியில் வச்சு அடிக்கணும். தொலைபேசி S2 இப்படி வரும். 2 ஸ்பேஸ் தான் விடக்கூடாதுப்பா, 1 ஸ்பேஸ் தான் விடணும். அந்த ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் அவங்களுடைய அட்ரஸ், எந்த ஊர், எல்லாமே நீங்கள் அடிக்கணும். கடைசியில் பின்கோடு அடிச்சிட்ட பிறகு டாட் வைக்கணும். நிறைய பேர் வந்து கமா போட்டுறீங்க, டாட் தான் வைக்கணும். ஓகேவா, இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தொலைபேசி அப்படின்றத அடிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த லைன்லேயே வந்து நீங்கள் வழக்கறிஞர் இங்கேயே அடிக்கணும். ஸோ இந்த வழக்கறிஞர் வந்து அந்த ராமன் தெரு அப்படின்னு இருக்கு இல்லையா, 14 ராமன் தெரு இருக்குல்ல, அதுக்கு நேராக தான் வழக்கறிஞருக்கு நேராக ராமன் தெரு. ரெண்டுமே கரெக்டான லைனில் வரணும். எப்படி அந்த மோகனும் தொலைபேசியும் ஒரே கோட்டில் வருதோ அதே மாதிரி தான் வழக்கறிஞரும் அந்த தெரு பேரும் ஒரே கோட்டில் வரணும். சரி, அதுக்கப்புறம் அதை அடிச்சுட்டு கண்டினியூஸாக இங்கே தான் நீங்கள் பண்ணுவீங்க. 2 ஸ்பேஸ் அடித்து தேதியை டேட்டை போட்டுருவீங்க. அதுக்கப்புறமா 2 லைன் விடணும், 2 லைன்ஸ். இங்கேயும் 2 லைன்ஸ், 2 லைன்ஸ் தான் மோஸ்ட்டாக நீங்கள் விடுவீங்க. அதுக்கப்புறம் தலைவர் கமா, அதுக்கப்புறம் எல்லாமே எழுதுவீங்க. அப்புறம் இங்கேயும் 2 லைன் விடணும், 2 லைன்ஸ். எப்போவுமே நம்ம பின்கோடுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வைக்க மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஐயா, 2 லைன்ஸ் கேப்பு.
டூ லைன்ஸ் கேப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்படி போட்டிருப்பீங்களோ இங்கே பாருங்கள், அடிச்சுட்டு இப்படி போட்டிருக்காங்க, நீக்குக அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து நீங்கள் இதை மூ இம் இருக்குல்ல, அதை நீக்கிடணும், எழுதக்கூடாது. அப்புறம் பாருங்கள், மா அப்படின்னா மாற்றுக அப்படின்னு அர்த்தம். கடந்த அக்டோபர் திங்களில் மும்பையில் அப்படி ஃபஸ்ட்டு கடந்த அப்புறம் அக்டோபர் திங்களில் மும்பையில் அப்படின்னு தான் வரணும். 1, 2, 3 போட்டிருக்காங்க, அதை மறந்துடாதீங்க, கரெக்டாக பாருங்கள். சில பேர் வந்து அவசரத்தில் அப்படியே அடிச்சுடுவீங்க, அதை அடிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் க்வெஸ்சன் பேப்பரை வாங்கினவுடனே என்னென்ன இருக்குது, எப்படி எழுதியிருக்காங்க, ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு கரெக்டாக நீங்கள் எல்லாமே திருத்திட்டு தான் நீங்கள் டைப் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எப்போவுமே இங்கே 5 ஸ்பேஸ் விடணும். 5 ஸ்பேஸ் விட்டு தான் இங்கே எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் முடியுது. 2 கோடு அப்படின்னு இருந்தால் அடுத்த பேரா அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அடுத்த பேரால 5 ஸ்பேஸ் விட்டுட்டு என்னுடைய அப்படின்னு, என்னுடைய கட்சிக்கார சர்வதேச ஆய்வு கூட்டத்தில் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படியே நீங்கள் எழுதணும். ஊக்க மருந்து இருக்கு இல்லையாப்பா, அது வந்து அடிச்சுட்டு கீழே டாட் 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 கொடுத்துருக்காங்க. அப்போனா இது இருக்குக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த வந்து இருக்குக அப்படின்னு இருக்கிறத வந்து சில டைம் கொடுக்காமையும் விட்டுடுவாங்க, கீழே ஆனால் டாட் கொடுத்துருக்காங்க. டாட் கொடுத்தாலே அங்கே அது வரணும்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து அப்படியே அடிச்சிடுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 லைன்ஸ் விடணும். எப்போவுமே ஒரு பேரா முடிஞ்சோடனே 2 லைன் கேப் விடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 5 ஸ்பேஸ் விட்டு வளர்ந்து வரும் நிலையில் உள்ள என்னுடைய கட்சிக்காரரின், ஓகேவா? அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ராங்குன்னு கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல இது வரணும். ஸோ நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும், எல்லாமே அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், ப்ராக்கெட் மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்களே, இதை வந்து சேர்த்து எழுதணும் அப்படின்னு அர்த்தம். எல்லாமே போட்டு திரும்ப வந்து இங்கே பாருங்கள், ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி ஸ்டார் வந்து பேராகிராஃப்க்கு நடுவுலையும் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? எங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், ஸ்டாருன்னு போட்டு அவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் சிம்பிள் வந்து பேராகிராஃபில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் தேடணும். அப்படி தேடுனா எனக்கு மேற்கொண்ட அதுக்கு பக்கத்தில் அவர் ஸ்டார் இருக்குது, அந்த ஸ்டார் அப்படின்ற இடத்துல என்ன போடணும்னா அவர் அப்படின்றத போடணும். ஸோ எல்லாமே நீங்கள் போட்டுட்டீங்க. போட்டுட்டு தானா அப்படின்னு இருக்குது, தானானா தங்கள் நம்பிக்கையுள்ள. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், 2 லைன் கேப் விடணும், ஓகேவா? தங்கள் நம்பிக்கையுள்ள இரா மோகன். இங்கே பாருங்கள், இந்த ஆர் அப்படின்னு இருக்கிறது ஆங்கிலத்தில் ஆர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே ரா மோகன் அப்படின்னு எழுதணும். இன்ஷியலுக்கு அப்புறம் நீங்கள் ரா இப்படி போட்டு டாட் வச்சு 2 ஸ்பேஸ் விட்டுட்டு தான் மோகன். எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே இன்ஷியலுக்கு அப்புறம் 2 ஸ்பேஸ் விடணும். சரி வாங்க, தங்கள் நம்பிக்கையுள்ள ரா மோகன் அப்படின்றத எத்தனை டிகிரியில் வச்சு அடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எவ்வளோ சொன்னாலும் நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் ஆகி என் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. நீங்கள் யாருமே அப்படி பண்ணாதீங்க. இவை பாருங்களேன், தங்கள் நம்பிக்கையுள்ள 15 லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் 4 லைன் கேப் விடணும். ஏன் 4 லைன் கேப் விடுறாங்கன்னா அவருக்கு பேர் ராமோகனுக்கு மேலே அவர் சைன் போடணும். ஸோ அதனால தான் 4 லைன் கேப் விடுறாங்க, ஓகேவா? இப்போ பாருங்கள், தங்கள் நம்பிக்கையுள்ள 15 லெட்டர்ஸ், ராமோகன் அப்படின்றது 13. எப்படி 13னா டாட்டையும் சேர்த்து கவுண்ட் பண்ணுவேன், இந்த ப்ராக்கெட்டையும் கவுண்ட் பண்ணுவேன், டாட்டுக்கு அப்புறம் வர 2 ஸ்பேஸையும் நான் கவுண்ட் பண்ணுவேன். அப்படி பண்ணால் எனக்கு 13 லெட்டர்ஸ் வருது. ஸோ சரி, இது ரெண்டுத்தில் எதுக்கு ரொம்ப பெருசு, தங்கள் நம்பிக்கையுள்ள, ஏன்னா இதுதான் 15 லெட்டர் இருக்குது. ஸோ இதுக்கு தான் நம்ம முதல்ல டிகிரியை கண்டுபிடிக்கணும். ஸோ 60 டிகிரி, 60 - 15, ஏன் 60ல மைனஸ் பண்ணுறோம், ஏன்னா அது எல்லாமே ஓரத்தில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம 60ல மைனஸ் பண்ணுறோம், ஓகே? 60 - 15 - 45, ஓகே. அப்போது தங்கள் நம்பிக்கையுள்ள வந்து 45 டிகிரியில், அப்போது ராமோகன் எத்தனை டிகிரியில், ஈஸி. இப்போது தங்கள் நம்பிக்கையுள்ளையோ அப்புறமா ராமோகன் ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் 15 - 13 பண்ணால் 2, 2 / 2 = 1.
இப்போ 1 பிளஸ் இந்த 45 கூட்டிக்கோங்க. 1 பிளஸ் 45 46. ரா மோகன் அப்படின்றது 46 டிகிரியில் வச்சு அடிச்சிடணும். அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, சப்போஸ் தங்க நம்பிக்கையுள்ள 15 லெட்டர்ஸ் பா, ரா மோகன் இல்லாமல் வேறு ஏதாவது பெரிய பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்ரீனிவாச ஐயா அப்படின்னு ஏதாவது இருக்குன்னா அது வந்து ஒரு 20 லெட்டர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் எதை ஃபர்ஸ்ட் கேல்குலேட் பண்ணோம், 20 தான் கேல்குலேட் பண்ணணும். 60 - 20 எவ்வளோ 40 வரும். அப்போது அந்த சீனிவாசர் ஐயர் அப்படின்னு இருக்கிறத 40 டிகிரியில் வச்சு அடிக்கணும். தங்கள் நம்பிக்கையுள்ள வந்து தங்கள் நம்பிக்கையுள்ள வந்து 15 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போது ஸ்ரீனிவாச ஐயர் அப்படின்றது வந்து 20 லெட்டர்ஸ் இருக்குது. 20 - 15 பண்ணால் உங்களுக்கு 5 வரும். டிவைடட் பை 2 பண்ணால் 6 வரும். ஏன்னா 5 அப்படின்றது என்னது, ஆட் நம்பர், நீங்கள் ஈவன் நம்பராக தான் வச்சுக்கணும். ஓகேவா, அப்படி பண்ணால் ஓகே, டிவைட் பண்ணால் 3 வரும். அப்போது 40 + 3 = 43. அப்போ தங்கள் நம்பிக்கையுள்ள 43 வச்சு அடிக்கணும். ஸோ அதே மாதிரி தான், ஒரு சமயம் இது பெருசாக வரும், சில சமயம் இதுவும் பெருசாக வரும். எப்படி கேட்டாலும் ஒரே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு இந்த மெத்தட் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட்டு இல்லை வேறு ஏதாவது போடணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கான ரெடியூஸ் சிலபஸ் எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டிருக்கோம். அதையும் போய் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.